Hey guys, welcome back. Jali goli piya, jalale vaatu piya, dele jotikiya, palale talikiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்க இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்து ஷாக் ஆயிருப்பீங்க. இவங்களுக்கு என்னன்னே தெரியாது, இப்பதான் ரிவீல் பண்ண போறேன். அதாவது ஒரு வீடியோ பண்ணுவாங்க இந்த மாசம் தொடங்குனதுல இருந்து, ஒரு சந்திரமுகி 2 வீடியோ வச்சு அடி அடினு அடிச்சோம். அடிச்சுட்டு அப்புறம் நம்மளே சொன்னோம், ஓகே அந்த படம் ஓடிடியில ரிலீஸ் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் அதை தியேட்டரில் பார்க்காம ஓடிடியில் பார்த்துட்டு அப்புறம் ரோஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த செகண்ட் ரவுண்டுக்கு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுவோம்னு விட்டுட்டோம். எந்த அளவுக்கு நானும் அதை மிஸ் பண்ணேன், ஐயோ சந்திரமுகி அடிக்க முடியலேன்னு மிஸ் பண்ணேன். எந்த அளவுக்கு நீங்களும் மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, எக்கச்சக்க பேர் சந்திரமுகி ரோஸ்ட் ஒன்று போடுங்களேன். எங்கள் படம் வந்து அதை அடிச்சு முடிஞ்சு செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணுவோம்னு பார்த்தா சந்திரமுகி ரோஸ்ட் வருமா வராதா, ஒரு ரோஸ்ட் போடுங்கன்னு அவ்வளவு ஃபேன்ஸ். அதுக்கு எனக்குமே ஒரு ஒரு நாலு நாள் அதை விட்டு பிரிஞ்சாலும் அது அதான் போல செகண்ட் ரவுண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ஃபைனலாக ஒரு செகண்ட் ரவுண்டுக்கு முன்னாடி ஃபைனலாக ஒரு ரோஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சொல்லி வச்ச மாதிரி இன்னைக்கு காலையில் எழும்பி யூடியூபை திறந்தோடனே சாக்லேட் பாய் அப்படிங்கிற சேனல்ல இருந்து டீட்டெயில்டு ரோஸ்ட் ஆஃப் சந்திரமுகி 2 அண்ட் ராகவா லாரன்ஸ்னு போட்டிருந்தாங்க. ஸோ படம் மட்டும் கிடையாது, லாரன்ஸையும் இதில் ஸ்பெஷல் ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். இது ஒரு 15 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி வெல்கம் சாக்லேட் பை வீவர்ஸ். இந்த வருஷம் 2023 ஆரம்பிச்சு ஒரு சில நல்ல தரமான திரைப்படங்களும் வந்திருக்கு, அதே நேரத்தில் பல மொக்க திரைப்படங்களும் வந்திருக்கு. அப்படி இந்த வருஷம் ஏகப்பட்ட மொக்க படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலுமே என்னுடைய தனிப்பட்ட ஃபேவரட் லிஸ்டில் நம்பர் 1 ஸ்பாட்டை பிடிச்சிருக்கிற ஒரு மொக்க படம் அப்படின்னா, கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி சித்தார்த்த நடிப்பில் வெளியான டக்கர் படம் தான். அதே தூக்கி சாப்பிட்டு போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனதா. அந்த படம் ரிலீஸ் ஆனால் முதல் நாளே தேட்டருக்கு வேற போய் தொலைச்சிட்டேன். எதுக்குடா அந்த படத்துக்கு தேட்டருக்கு வந்தோம், எப்படா வீட்டுக்கு போவோம், அநியாயமாக ஒரு 150 ரூபா இந்த படத்துக்காக வேஸ்ட் பண்ணிட்டோமே, அந்த 150 ரூபா இருந்திருந்தா ஹாயாக ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு அன்னைக்கு நாளை ஓட்டியிருக்கலாமே அப்படின்ட்டு 4 நாள் ஃபீல் பண்ணுங்க. 4 நாள் மேற்பட்ட ஒரு ஆனால் அதுக்கு ஈக்குவல் கொடுக்குற மாதிரி இவரே சித்தான்னு ஒரு படத்தை எடுத்து விட்டார். ஸோ அதுக்கு இதுக்கும் சரியாக போச்சு. இப்போ கணக்கில் காட்டாத ஒருத்தர் சந்திரமுகி கூற மொக்க படம் காது, அந்த படத்தையே ஓவர்டேக் பண்ணி நம்பர் 2 ஸ்பாட்டுக்கு இறக்கி இப்போ கரண்ட்ல என்னுடைய ஃபேவரட் மொக்க படம் லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்து பிடிச்சிருக்க படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆன சந்திரமுகி 2. ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா சந்திரமுகி படத்துக்கு பார்ட் 2 எடுக்கிறாங்க, அதில் ராகவா லாரன்ஸ் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு, சந்திரமுகியாக கங்கனா ராணாவத் நடிக்கிறாங்க அப்படிங்கிற அப்டேட் நியூஸ் போஸ்டர்லாம் வரும்போதே கருகுன வாட ஹெவியாக வரவேற்பும் முகிய அப்படிங்கிறது ஒரு பிராண்டுங்க. நீங்கள் 80s 90s வந்த பேய் படம்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், ஒரு டார்க் ஜானரோட தான் அந்த பேய் படங்கள்லாம் இருக்கும், அதுக்குன்னு தனி ரசிகர்லாம் இருந்தாங்க. பட் ஆனால் எல்லா தரப்பான ஆடியன்ஸுமே பார்த்து கொண்டாடுற அளவுக்கான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜோட ஒரு பேய் படம் அப்படிங்கிற ஒரு புது ஃபார்மெட்டை அறிமுகப்படுத்திருந்தே தமிழ் சினிமாவில் இந்த சந்திரமுகி படம் தான். ஒரு படத்துக்கு சில விஷயங்கள்லாம் அமைஞ்சு வரணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த படத்துக்கு அமைஞ்சு வந்திருக்கும். பாட்டு, ஃபைட்டு, காமெடி, ஸ்க்ரீன் பிளே, பேக்ரவுண்ட் மியூசிக்கு, காஸ்டிங்கு, ஹாரருக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த சந்திரமுகி படத்தை ஒரு முழு பேய் படம்னு சொல்ல முடியாது, இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் தான், ஆனாலுமே ஹாரர் லிஸ்ட்டில் தான் சேர்ப்பாங்க. ஒரு ஹாரர் படத்தை இப்படி கமர்ஷியல் பேக்கேஜோடு ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு புது ரூட்டை போட்டு கொடுத்தது தமிழ் சினிமாவுக்கு இந்த படம் தான். இதை பார்த்து தான் அதுக்கப்புறம் முனி வந்தது, அரண்மனை சீரீஸ் வந்தது, எக்கச்சக்கமான பேய் படங்களை எடுத்து தள்ளனா இங்கே தமிழ் சினிமாவில். அப்பேற்பட்ட சந்திரமுகி படத்துக்கு பார்ட் 2 எடுக்கிறங்கிற பேரில் அந்த பார்ட் 1 பேரையே கெடுத்து குட்டி செலவாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்பேற்பட்ட மொக்க படமாக இருந்தாலும் ஒரு சீனாச்சும் நல்லா இருக்கும் படத்துல, ஒரு பாட்டாச்சும் நல்லா இருக்கும். ஆனா இந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சீன் கூட நல்லா இல்லைங்க, ஒரு பாட்டு கூட நல்லா இல்ல. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சும்மா ஒரு கடமைக்கு ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காரு பி வாசு. அடுத்து சந்திரமுகி பார்ட் 1 இருந்து பார்ட் 2 ஒரு கேரக்டர் அப்படியே டிராவல் ஆகுது அப்படின்னா அது முருகேசனா வந்து நம்ம வைகை புயல் வடிவேல் அவர்களுடைய கேரக்டர் தான். பாவன் தலைவன் என்னென்னமோ பண்றாரு, எப்படி எப்படிலாம் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குறாரு. ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா ராதிகா கிட்ட என்னம்மா அப்படின்னு ஒரு டைலாக் தான் பேசணும், அந்த இடத்துல ஒரு 10 டைலாக் பேசுகிற மாதிரி பண்றாரு. அவர் என்ன பண்ணாலும் அவருடைய ஒரு காமெடி கூட பார்த்தீங்கன்னா எடுபடவே இல்லை படத்துல. அதுலயும் ஒரு சில சீன்ஸ்லாம்
அப்படி இருந்த ஆளு ரொம்ப தோய்வா தான் இருக்காரு. அந்த பழைய வடிவேல் அவர்கள்கிட்ட ஒரு எனர்ஜியும் ஒரு ஃபாஸ்ட்னஸும் இருக்கும்ல, அதெல்லாம் இப்போ அவர்கிட்ட ரொம்பவே மிஸ் ஆகுது. அதெல்லாம் பார்த்தா எப்படி இருந்தால் மனுஷன்டா ஒரு காலத்தில், இப்போ வரைக்கும் மீம் டெம்ப்ளேட்டில் அவர் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட மனுஷனுக்கு ஒரு காமெடி கூட ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு. என்னென்னா இவங்க படத்தில் தான் புதுசாக எதுவுமே பண்ணல, ஒரு ரெண்டு காமெடி ரைட்டராச்சும் வச்சு அந்த காமெடிக்காச்சும் கொஞ்சம் வந்து அவங்க ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா காமெடியாச்சும் படத்தில் நல்லா இருந்திருக்கும். அது கூட வழி இல்லாமல் பண்ணிட்டாங்க. சந்திரமுகி படத்துடைய ஒரிஜினல் 1993 மலையாள இயக்குனர் ஃபாசில் டைரக்ஷனில் மோகன்லால், சுரேஷ் கோபி, சோபனா நடிப்பில் வெளியான மணி சித்திரத்தால் படம் தான் அப்படிங்கிறது உங்களில் பல பேருக்கு தெரியும். இந்த படத்துடைய ரீமேக் ரைட்ஸ் வாங்கின பி வாசு என்ன பண்ணார்னா, இந்த படத்தை கன்னட நடிகர் விஷ்ணுவர்தன் அவர்களை வச்சு கன்னடத்தில் ஆப்தமித்ரா அப்படிங்கிற பேரில் ரீமேக் பண்ணார். அந்த படம் அங்கே பிளாக் பஸ்டர் இட்டு பெங்களூருக்கு போயிருந்த ரஜினி அவர்கள் அந்த படத்தை பார்த்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆகி தான் பி வாசு அவர்களை கூப்பிட்டு சந்திரமுகி அப்படிங்கிற பேரில் இந்த படத்தை தமிழில் பண்ணாங்க. என்னோட மாதிரியே தமிழ்லையும் சந்திரமுகி படம் பயங்கரமான ஹிட் அடித்ததை பார்த்து பி வாசு என்ன பண்ணார்னா, 2010 இந்த சந்திரமுகி படத்தை லைட்டாக பட்டுடிங்கிறீங்க பார்த்து பார்ட் 2 எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதே கன்னட ஹீரோ விஷ்ணுவர்தன் அவர்களை வச்சு கன்னடத்தில் ஆப்த ரக்ஷகா அப்படிங்கிற பேரில் ஒரு படத்தை எடுத்தார் 2010. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சில நாட்கள் முன்னாடி அந்த ஹீரோ விஷ்ணுவர்தன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். அந்த சிம்பத்திலே அந்த படம் அங்கே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் அது ஒரு மொக்க படம் தான். இந்த ஆப்தரக்ஷக படத்தை அப்படியே தமிழுக்கு தூக்கின வந்த பி வாசு ரஜினி அவர்களை வச்சு இங்கே சந்திரமுகி 2 மறுபடியும் பண்ணி ஹிட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ரஜினி அப்ரோச் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் அதே 2010 காலகட்டங்களில் ரஜினி அவர்கள் வந்து எந்திரன் படத்தில் ரொம்பவே பிஸியாக இருந்தார். இந்த படத்துடைய கதையும் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன், ஒரே மாதிரி இருக்குது, எதுக்கு அரைச்சமாகவே அரைக்கணும்ட்டு வேணான்ட்டு போல. அதுக்கப்புறம் ரஜினி இல்லைன்னு முடிவானதுக்கப்புறம் தெலுங்கு நடிகர் வெங்கடேஷ் நாகவல்லின்ட்டு இதே படத்தை தான் அங்கே எடுத்தார். அங்கே இந்த படம் அட்டர் ஃப்ளாப். இங்குள்ள ஜென்ரேஷனை பொறுத்தவரைக்கும் சோசியல் மீடியாவில் பூந்து விளாட்றாங்க. இவர் இந்த நாகவல்லி படத்தை தான் லாரன்ஸ் வச்சு சந்திரமுகி 2 இங்கே உருட்டி வச்சிருக்காரு அப்படின்ட்டு படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பயங்கர மீம்ஸ்லாம் போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த பி வாசு என்ன பண்ணார்னா, இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு இன்டர்வியூலாம் கொடுப்பாங்கல்ல, அந்த இன்டர்வியூலலாம் உட்காந்துட்டு பேசினாரு பாருங்க, பேச்சு வாயிலேயே வட சுடுவாங்கன்ட்டு பல பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் பல வடைகளை வந்து கொடுக்குற ஒரு ஒரு இன்டர்வியூவில் மாற்றி சுட்டாரு பி வாசு. என்ன சொன்னார்னா, இந்த படம் வந்து சந்திரமுகியும் கிடையாது நாகவல்லியும் கிடையாது, இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு அப்படின்ட்டு என்னென்னமோ உருட்டினாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா கதையை தான் லைட்டாக பட்டிடிங்கிறீங்க பார்த்து அப்படியே எடுத்து வச்சிருக்காரு பி வாசு. சந்திரமுகி படத்தை ஆடியன்ஸ் இந்த அளவுக்கு கொண்டாடுறதுக்கு மிக முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிகாவுடைய பெர்ஃபார்மன்ஸு, ரஜினியுடைய வேட்டையன் கேரக்டர், வடிவேல் காமெடி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது வித்யாசாகர் அவருடைய இசை தான். அவருடைய சாங்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் தான் படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது. படத்தையும் அனதர் லெவலுக்கு கொண்டு போச்சு. அவரே கூட பாட்டுக்கு மியூசிக் டைரக்டராக போட்டிருக்கலாம். இதே கேள்வியை பி வாசு கிட்ட பல பேர் கேட்டாங்க. அதுக்கு மனுஷன் நேக்கா உருட்டுறாருங்க. என்னன்னா, வித்யாசாகரை யாரும் வேணான்னு சொல்லலை, அதே நேரத்தில் கீரவாணியை வேணும்னு தான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தானப்பா, என்னப்பா புது வடையா சொல்றீங்க? வித்யாசாகர் வந்து வேணான்னு யாரும் சொல்லலை, கீரவாணி வேணும்னு சொன்னாங்க. யாரு இது வேணும் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது வேணான்னு அர்த்தம். அதான் அவர் சரி காப்பாத்தி இருப்பாரு. அதான் இந்த ரிவ்யூல வந்து எங்க கொடுத்த காசுக்கு ஏதோ பாட்டு நல்லா இருந்துச்சு அப்படியாவது ஒரு பேர் வந்திருக்கும், ஒரு பாசிட்டிவாவது இந்த படத்துக்கு வந்திருக்கும் அந்த மனுஷன் உள்ள வந்திருந்தா. நீங்க ஒஸ்கார் போதையில மயங்கி மிஸ்டர் கீரவாணியை கூப்பிட்டு வந்து அவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதோ உருட்டி பரட்டி வச்சு இப்ப மொத்தம் அந்த படத்துல பாசிட்டிவ்னு பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு அரைச்சி வச்சிருக்கீங்க. எனக்கே பாகுபலி ட்ரிபிள்ஆர்லாம் பார்த்துட்டு கீரவாணி அவர்கள் மேலே பயங்கரமான ரெஸ்பெக்ட்லாம் இருந்தது. ஆனால் இந்த படத்தில் ஒரு பாட்டு அவரால் ஹிட் பண்ண முடியல, ரசிக்கிற மாதிரி போட முடியல. என்னத்த சொல்கிறது, அடுத்த படம் பார்த்த ஒரு சில பேர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, கங்கனா ரனாவத் எவ்வளோ பெரிய நடிகை, இந்தியில் பல அவார்டுகளை வாங்கி குவிச்சிருக்காங்க, அவங்கள கூட்டின்னு வந்து பி வாசு மொக்க பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கு வந்து பி வாசுலாம் பொறுப்பாக மாட்டார். ஏன் அப்படின்னா, அந்த படத்தில் நான் நடிக்கிறேன்ட்டு வாண்டடாக கொண்டு வந்து தலையை விட்டதே கங்கனா ரனாவத் தான். ஸோ அதனால் அவரும் ஓகேன்ட்டு படத்தில் போட்டு வச்சு செஞ்சுட்டாரு. இதில் நம்ம யாரை குறை சொல்கிறது? படத்துடைய ஹீரோ ராகவா லாரன்ஸ் அவர்களை பற்றி சில விஷயங்கள் பேசியே ஆகணும். சந்திரமுகி படத்துடைய ஆரம்பத்தில் பிரபுவுடைய ஆட்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ ரஜினி மாசா என்ட்ரி கொடுத்து ஃபைட் பண்ணி அவங்கள சேவ் பண்ணுற மாதிரி மாசான ஒரு இன்ட்ரடக்ஷன் சீனாக அவருக்கு வச்சுருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு இன்ட்ரடக்ஷன் சீனாக லாரன்ஸ். இன்னொன்று நான் முக்கியமாக சொல்லணும், இந்த படம் வந்த டைமில் எக்கச்சக்க கமெண்ட்ஸில் இப்போ லாரன்ஸ் எல்லாம் என்னங்க கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னும் போது, எல்லாரும் இல்லை ஒரு சில பேர் கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அவர் எவ்வளோ நல்லது பண்ணுறாரு தெரியுமா, அவரை பற்றி இப்படி பேசாதீங்க சார், அவரை படத்தை ஓட வைங்க சார். மேடம், நல்லது பண்றாருங்கிறதுக்காக இந்த கர்மத்தை எல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருக்க முடியாது. அதான் இப்ப
அதான் இவர் நல்லது பண்றாருங்கிறதுக்காக இவரை பத்தி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னா இவர் பார்ப்பாரு, ஓகே நம்ம என்ன பண்ணாலும் பாக்குறாங்க. அப்ப இது மாதிரி பல ருத்ரன் சந்திரமுகின்னு எக்கச்சக்க படம் வந்துகிட்டே தான் இருக்கும். அவர் பண்ற நல்லது அது வேற, அதுக்கு நம்ம பெரிய ஃபேன் தான், யாரும் பண்ண மாட்டாங்க, அதுக்கு நம்ம பெரிய ஃபேன். திருத்தினா தானே அவரும் யோசிப்பாரு, இவ்வளவு திருத்தியுமே அவர் யோசிக்க மாட்டேங்கிறாரு. இப்ப இதுல பாருங்க, இப்ப இதுக்கு மேல என்ன பண்றது, அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவர் இவ்வளவு நல்லது பண்றாரு, அவர் நடிப்பை குறை சொல்லாதீங்கன்னா ஒரு கும்பல் ஆஃப் ரவுடி ஸ்கூல் பசங்களை ஸ்கூல் பஸ்ஸோட கடத்திட்டு வந்துடுறாங்க. அந்த பஸ்ல லாரன்ஸுக்கு வேண்டிய ரெண்டு குழந்தைங்களுமே இருக்குது. அப்பதான் லாரன்ஸ் வந்து மாசா என்ட்ரி கொடுத்து ஃபைட்டர்ஸ் எல்லாம் வச்சு பறக்க விடுறாரு. அந்த ஃபைட் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே யோசனை வருது, இது தமிழ் படமா இல்ல தெலுங்கு மசாலா படமான்ட்டு, அந்த லெவலுக்கு இருக்குது ஃபைட் எல்லாம். இதை விட ஹைலைட் என்னன்னா, அந்த ரெண்டு பசங்க பஸ்லயே மாட்டிக்கிறாங்க, பஸ்ஸுக்கு அடியில ரவுடிங்க வெடிகுண்டியும் கொளுத்தி விட்டுறானுங்க. எப்படா லாரன்ஸ் காப்பாத்த போறாரு இவங்களை அப்படின்னு பார்த்தா, பைக் அப்படியே ஓட்டிட்டு வந்து பஸ்ஸோட பேக்கை உடச்சிக்கிட்டு பசங்களை சேவ் பண்ணிட்டு பஸ்ஸோட ஃப்ரண்ட்டை உடச்சிக்கிட்டு வெளியே வர்றாரு லாரன்ஸ். பஸ் வெடிச்சு சதுருது. பக்கத்துல உட்காந்து படம் பார்த்தவங்க எல்லாம், டே பாலையாடா பாலையாவோட சீன் ஆட்டி போட்டுட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் தியேட்டர்ல பார்த்த படங்கள்லயே ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீனை பார்த்து தியேட்டரே கைகூட்டி சிரிச்சாங்கன்னா அது இந்த படத்துக்கு தான். இதெல்லாம் எந்த காலத்து டெம்ப்ளேட்டு, சினிமாலாம் இன்னைக்கு அடுத்த லெவலை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இவங்க என்னடானா அந்த அறுத பழசான ஃபார்மெட்டை வச்சு இன்னும் மாவரைச்சிட்டு இருக்காங்க. அதாவது படம் பார்க்குற ஆடியன்ஸா 100% முட்டாளுன்னு நினைச்சா மட்டும்தான் இந்த மாதிரி சீனெல்லாம் யோசிக்க முடியும். ராகவா லாரன்ஸ் அவர்கள்கிட்ட முக்கியமான ஒரு மூணு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகளை அவர் சரி செஞ்சுக்கிட்டாதான் அவருடைய சினிமா கரியருக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுல நம்பர் ஒன் பாத்தீங்கன்னா, ரஜினி கமல் விஜய் அஜித் ரேஞ்சிக்கு நாமளும் ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ, நமக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, நம்ம கிட்ட இருந்து இந்த விஷயத்தை தான் ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறாங்க அப்படின்ட்டு லாரன்ஸே நினைக்கிறாரா, இல்ல லாரன்ஸை சுத்தி இருக்கிறவங்க நம்ப வைக்கிறாங்களா தெரியல. இல்ல என்ன தெரியுமா பிரச்சனை, இவருக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் எல்லாம் இருக்கு. இவரோட டான்ஸை பார்த்து அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு. இவர் ஒரு ஆக்டராக ஒரு டைரக்டராக மாறினோடனே காஞ்சனா படம் எல்லாம் பார்த்து 100 crore வசூல் பண்ண படம் அது. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் காஞ்சனா, அந்த கோயசர் எல்லாம் இடத்தோட காமெடி அதெல்லாம் அது இவர் தான் டைரக்ட் பண்ணி இவரே நடிச்சிருக்காருன்னு போது பெரிய ரெஸ்பெக்ட் எனக்கு. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, அதில் இவருக்கு பேய் பிடிக்குங்க. பேய் பிடிச்சோடனே இங்கே அப்படி இப்படி இப்படி கீழ் கண்ணால் பார்ப்பாருல்ல, ஓகே நார்மலாக படம் நடிக்கும் போதும் நாம யோசிப்போம், அந்த படத்தில் பேய் பிடிச்சது இந்த லுக்கு கொடுத்தாரு ஓகே, இப்போதான் பேயே இல்லையே இந்த புது படத்தில், அப்போதான் பார்த்தா பேய் வருதோ இல்லையோ, நான் இந்த லுக்கில் தான் நடிக்க போகிறேன்னு முடிவெடுத்துட்டாரோ தெரியல. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த அந்த காஞ்சனா படத்தில் மூணு பேய் மாறி மாறி வரும்ல, சிச்சன் சாப்பிட்டு சுச்சா போவான்னு கேட்க, அந்த சீனெல்லாம் லென்த்தி சீனு, மூணு கேரக்டராக மாறி 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 அட்டகாசம் பண்ணியிருப்பார். நடிப்பில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனோம். என்ன காஞ்சனா ஆக்டிங்கு, அந்த கதைக்கு தேவைப்பட்ட ஆக்டிங்கு அதோட விடாமல் இதுதான் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்குன்னு இப்போ சந்திரமுகி வரைக்கும் வேட்டையனே அப்படித்தான் பார்க்குறாருன்னா பாருங்களேங்க. நான் யோசித்தேன் ஆஹா இது இது தெரியல என்ன சொல்கிறதுன்னு. இப்போ அடுத்தது ஜிகர் தண்டா, நம்ம கார்த்திக் சுப்புராஜ் மட்டும்தான் ஏதாவது வித்தியாசமாக வேலை வாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன், பட் பார்ப்போம். இந்த மாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு அவர் பண்ணுறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சகிக்க முடியலங்க. நடித்த பேய் படமோ இல்லை சாதாரண படமோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், மாஸ் பில்டப்பாக அவருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் இருக்கும், அந்த சீன் முடிஞ்ச உடனே தர லோக்கலாக ஒரு குத்து சாங் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் தனக்கான ஒரு பில்டப்பை அவரே கட்டம் வச்சுக்கிறாரு அப்படின்ட்டு. உண்மையிலே சொல்ல போனால் லாரன்ஸ் அவர்களை ஒரு மாஸ் ஹீரோவாக மக்கள் பார்க்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. லாரன்ஸ் அவர்களை ஒரு பொதுவான நடிகராக தான் ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. லாரன்ஸ் வந்து இந்த பேய்ப்படலாம் பண்ணுறாரு, ஃபேமிலியோட குழந்தைங்களோடலாம் போய் பார்க்கலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜை தான் லாரன்ஸ் அவர்கள் மேலே வச்சுருக்காங்களே தவிர அவரை யாருமே மாஸ் ஹீரோவெல்லாம் பார்க்கல. இந்த விஷயத்தை அவர் எப்போ புரிஞ்சிக்க போகிறாருன்னு தான் தெரிய மாட்டேது. நடிகருக்கு க்ளோஸ்அப் ஷாட் வச்சா தான் அந்த நடிகர் ஒழுங்காக நடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லாரன்ஸ் நடித்த பல படங்களில் அவர்கிட்ட ஒரு நல்ல நடிகனை வந்து நான் நிறையவே பார்த்துருக்கேன். அவருடைய ஆரம்பகட்ட காலங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா அற்புதம், பாண்டி இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதுலேயும் பாண்டி படத்துலலாம் ரொம்ப அருமையாகவே நடிச்சிருப்பார். பட் ஆனால் அந்த படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டேட் கதை, அந்த காலத்துலேயே நிறைய வந்ததுனால கமர்ஷியலாக அந்த படம் பார்த்தீங்கன்னா சரியாக போகலை. அப்போ தான் லாரன்ஸ் அவர்கள் ஒரு முடிவுக்கே வராரு, இந்த மாதிரி கதைகள்லாம் தேர்ந்தெடுத்துனுச்சுன்னா நமக்கு வேலைக்காகாது, நம்ம கமர்ஷியலாக ஜெயிக்கிற மாதிரியான படங்கள் பண்ணணும் அப்படின்னும் போது தான் சினிமாவில் அதிகமாக கொண்டாடப்படுறது யார், மாஸ் ஆக்ஷன் ஹீரோஸ் தானே. அந்த இன்னொன்று இந்த இதை அவர் இப்போ ட்ரெண்டை எப்படி புரிஞ்சு வச்சிருக்காருங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன், ஒரு இன்டர்வியூவில் அவர்கிட்ட கேட்குறாங்க, சார் உங்களை வந்து லோகேஷ் வந்து அந்த எல்சியூக்குள்ளே இழுத்து போட்டுறணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு, நீங்கள் தட்டி கழிச்சிட்டே போகிறீங்களேன்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஆக்சுவலி விக்ரம் படத்துலேயே நான் பண்ண வேண்டியது, விஜய் சேதுபதி கேரக்டர் இருக்குல்ல
அது இவர் பண்ண வேண்டியது போல அவர் சொல்றாரு. அது எனக்கு கேட்டாங்க, அதுல வந்து அந்த குடும்பத்தை எல்லாம் எரிக்கிற மாதிரி, குழந்தைங்களெல்லாம் எரிக்கிற மாதிரி சீன் வருது. அது நமக்கு குழந்தைங்க ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ என்னடா இவர் குழந்தைங்கெல்லாம் போட்டு எரிக்கிறாரு, இதெல்லாம் எரிக்கிறாருன்னு அந்த ஒரு இது வந்துருமேங்கிறதுக்காக தான் நான் அதை பண்ணாமல் இருக்கேன். இப்போ லாரன்ஸ்னா ஸ்க்ரீனில் வந்தால் ஒரு பாசிட்டிவ் இதாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் அந்த படங்களை ஒதுக்குனேன். நான் ஒரு விஷயத்தை நினச்சேன், கமெண்ட்ஸில் அதான் கேட்டிருக்காங்க, குழந்தைங்களை எரிக்கிறத குழந்தைங்க பார்க்கக்கூடாது. நான் ஒரு மூணு ஹீரோயினை வச்சுக்கிட்டு தழுக்கா குளுக்கா மிளுக்கா அதெல்லாம் குழந்தைங்க பார்க்கலாம். அப்போ என்ன இவர் இப்படி பண்ணுறாருன்னு அதுக்கு கேட்க மாட்டாங்க. வயலன்ஸ் தான் இப்போ பிரச்சனை. நல்ல கதையை தேர்ந்தெடுத்து போய் நடிக்கிறத விட்டு புட்டு டொக்கு ரீசனை சொல்லி எல்சியுக்குள்ளே போயிருந்தால் கூட இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு இது வந்திருக்கு, லாரன்ஸ் என்னம்மா நடிச்சிருக்காரியா எல்சியூவில், எல்சியூவில் இருக்காரியா லாரன்ஸ் அப்படின்னு நீங்களாம் அதுக்கு வந்தால் ஒரு இதாக இருந்திருக்கும். நல்ல சான்ஸ் எல்லாம் தட்டிட்டு டோரி போரி தீன் சூரியனா சந்திரானா நாங்கள் இதையா கேட்டான். சரி, எல்சியூக்குள்ள அந்த அந்த ஒரு விக்ரம் படத்தில் நடிக்கிற ஒரு இதே உங்களுக்கு அதை வெட்டுறீங்க அப்படின்னா அதை விட இதாக பண்ணியிருக்கலாமா இல்லையா? அந்த மாதிரி நாமளும் ஒரு மாஸ் ஹீரோவாக மாறணும், அப்போ தான் நமக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ராஜாதிராஜா மாதிரியான படங்கள்லாம் நடித்தார். அதுவும் அவருக்கு சரியாக போகலை. அந்த டைமில் அவருக்கு பெருசாக கை கொடுத்த கான்செப்டே இந்த பேய் கான்செப்ட் தான். முனியில் ஆரம்பித்து காஞ்சனா 1, 2, 3 இப்போ 4 கூட வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த முனி சீரீஸ் எப்போ ஆரம்பிச்சதோ அப்போ அவர் நடிக்கிற சாதாரண படமாக இருக்கட்டும் இல்லை பேய் படமாக இருக்கட்டும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த மாஸ் ஹீரோவுக்கான பில்டப்பு அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி கதைக்கு தேவையே இல்லையோ கிளீஷியான டபுள் மீனிங் காமெடி இருக்கும். ஹீரோயின்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு கிளாமராக காட்ட முடியுமோ காமிச்சிருப்பாரு. இந்த ஃபார்மட்டை நம்பி தான் லாரன்ஸ் அவர்கள் இப்போ இருக்கும் வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. ஒரு மாஸ் ஹீரோவுக்கான கமர்ஷியல் ஃபார்மட்டை வச்சு மட்டுமே ஒரு ஹீரோ கடைசி வரைக்கும் வண்டியை ஓட்டிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் முடியவே முடியாது. என்னதான் மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் அப்பப்போ ஒரு நல்ல கதை, அந்த கதைக்கேற்ற ஒரு நல்ல கேரக்டர்லாம் சூஸ் காப்பாற்றதுக்கு விஜயே எடுத்துக்கோங்களேன். விஜய் வந்து திருமலை கில்லி படத்துலேயும் மாஸ் ஹீரோவாக ஆயிட்டாரு, ஆனால் மாஸுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத காவலன் மாதிரி ஒரு படத்தை சூஸ் பண்ணி 2010 அவர் நடித்தார். அதே மாதிரி மாஸ் இமேஜுக்கு வேலையே இல்லாத நண்பன் படத்துலேயும் அவர் நடித்தார். அந்த படம்லாம் நான் மாஸ் படமா இல்லையே, கிளாஸ் படம் தானே. அதே மாதிரி நடிகர் அஜித் எடுத்துக்கோங்களேன், தீனா படத்துலேயே ஒரு மாஸ் ஹீரோ ஆகிட்டாரு, ஆனால் மாஸ் இமேஜுக்கு பெருசாக வேலை இல்லாத கிரீடம் படத்தில் அவர் நடித்தார். அதே மாதிரி சமீப வருஷங்களுக்கு முன்னாடி வந்த நேர்கொண்ட பார்வை படத்துலேயே அவர் நடித்தார். அவர் நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாமே, நான் மிகப்பெரிய மாஸ் ஹீரோப்பா எனக்குலாம் இந்த படம் செட் ஆகாது அப்படின்ட்டு. அப்படி இருந்தால் ஏன் பண்ணுறாங்க? ஒரே மாதிரி படத்தை கொடுக்கக்கூடாது, கொஞ்சமாச்சு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் காட்டணும் ஆடியன்ஸுக்கு அப்படிங்கிறதுனால தான் அதை பண்ணுறாங்க. இதெல்லாம் லாரன்ஸுக்கு எப்போ புரிய போகுதுன்னு தெரியல. ரெண்டாவது விஷயம், ராகவா லாரன்ஸ் தீவிரமான சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய ரசிகர், ரசிகர்னு சொல்கிறத விட பக்தர்னே சொல்லலாம். அதெல்லாம் பெருசாக தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அவரோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் அவர் நடிக்கிற எல்லா படத்துலையும் ரஜினி ரெஃபரன்ஸ் வைக்கிறது, ரஜினி மாதிரியே நிற்கிறது, நடக்கிறது, ஸ்டைல் பண்ணுறது, தன்னைத்தானே அடுத்த ரஜினின்னு சொல்லி அவர் பண்ணுற ஒரு சில விஷயங்கள்லாம் கூட சில படங்களில் நம்ம மன்னிச்சு விட்டோம். ஆனால் ரஜினி நடித்து ஹிட்டான ஒரு படத்தையே பார்ட் 2 எடுக்கிறாங்க, அதில் நான் ஹீரோவாக நடிக்கிறேன்ட்டு அவர் பண்ணி வச்சிருக்க ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல இந்த சந்திரமுகி 2 சகிக்கவே முடியலங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோவாக நடிக்கும் போதை விட அவர் வில்லனாக பண்ணும்போது அவர்கிட்ட இருக்கிற கரிஷ்மா அப்படிங்கிறது பயங்கரமாக வெளிப்படும். நீங்கள் சந்திரமுகி படத்துலேயே பார்த்துருக்கலாம், 5 தான் அந்த வேட்டையன் கேரக்டர்லேயே அவர் வருவார். ஆனால் எவ்வளோ கரிஸ்மேட்டிக்காக அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் இப்போ வரைக்கும் அந்த கேரக்டர்லாம் கொண்டாடப்படுது. அந்த கேரக்டரை நான் பண்ணுறேன்ட்டு ராகவா லாரன்ஸ் பண்ணி வச்சுருக்காரு பாருங்க, கெடுத்து குட்டி செவராக்கி வச்சிருக்காரு பண்ணுறங்கிற பேரில். ஈவாசு கூட சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் அவர் மேட்ரு சொன்னார், லாரன்ஸ் வந்து ரஜினியாகவே ஊறிட்டாராம், அவர் எதுவும் பண்ண முடியாதான். அதெல்லாம் கிடையாது, தன்னைத்தானே ஒரு ரஜினியாக நினச்சிக்கிட்டு அவர் சில விஷயங்கள்லாம் வேணும்னே பண்ணிகிட்ருக்காரு. அது வந்து தவறான விஷயந்தான், ஏன்னா எல்லா நடிகருக்குமே ஒரிஜினாலிட்டின்னு ஒன்று வேணும். அது வந்து எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது, ரஜினிகிட்ட இருக்குது, கமல்கிட்ட இருக்குது, விஜய், அஜித், சூர்யா, தனுஷ், சிம்பு எல்லாருக்குமே தனியான ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குது. பட் நடிகர் லாரன்ஸுக்கு என்ன ஒரிஜினாலிட்டி இருக்குது? அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டர், அதை தள்ளி வச்சுருங்க. நடிகர் லாரன்ஸ்கிட்ட என்ன ஒரிஜினாலிட்டி இருக்குது? நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் ரஜினி மாதிரியே பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை தயவு செஞ்சு ராகவாலா இல்லை இப்போ ரஜினி மாதிரியே பண்ணுவாருன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்களே விக்ரம் படத்தில் நடிக்க சான்ஸ் கிடச்சிது, நான் இதனால தான் நடிக்கலன்னு ஒரு ரீசன் சொன்னீங்க, குழந்தைங்க எல்லாம் பார்ப்பாங்க இவர் என்ன இவ்வளோ வயலண்ட்டாக நடந்துக்கிறாருன்னு. அப்போ ரஜினியை ஃபாலோ பண்ணுற நீங்கள் ரஜினி சார் சந்திரமுகியில் என்ன பண்ணார்? ஃபேமிலி ஆடியன்ஸு எல்லாம் இருக்கும்போதும் வேட்டையனா போய் ஒருத்தர் தலையை வெட்டலை. அதை பிவாசு சாரே சொன்னார், தலையை வெட்டி கீழே கிடக்குதான் இவர், டேக்கில் வந்து அப்படியே நடந்து வந்து அந்த தோடை போட்டுட்டு நடந்து வந்து நிற்கிறது தான் சீன். இவர் வந்து அந்த தலையை அப்படி எட்டி உதச்சாரன் கேமராக்கு நேரம். பிவாசு சார் போய் சொல்லியிருக்காரு, சார் 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 என்ன சார் இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குது சார், அப்புறம் கேர்ள்ஸ் ஆடியன்ஸ் அந்த குழந்தைங்க ஆடியன்ஸ்லாம் இதாக இருக்குங்க சார், ஏற்றுக்க மாட்டாங்க, நீங்கள் இப்படி பண்ணுனா ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்ல சொன்னேன்னா இல்லை நான் இதை பண்ணுறேன் நீங்கள் வேணால் பாருங்கள் ஏற்றுக்குவாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஒருத்தரும் என்ன சார் சூப்பர் ஸ்டார் இப்படி தலையெல்லாம் எட்டி உதைக்கிறாருன்னு சொல்லலை, ஏன்னா அவங்க அதில் பார்த்தது வேட்டையானே. இப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டாரை ஃபாலோ பண்ணுறவராக இருந்திருந்தால் நீங்கள் இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க,
அந்த கதைக்கு நம்ம நடிப்போமா, அதை யோசிச்சிருப்பீங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க லோகேஷ் கூப்பிட்றப்பில் போனால் உண்மையிலே நடிக்கணும், ஓவியெல்லாம் அடிக்க முடியாது, லாரன்ஸ் அவர்கள் மாற்றிக்கணும், ஏன்னா ஒரே சூரியன் ஒரே சந்திரனுங்கிற மாதிரி ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். அவரை தாண்டி அவரை மாதிரியே ஒருத்தர் பண்ணுவார், அவர் மாதிரியே ஒருத்தர் வருவார் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. என்றைக்குமே அவர் ஒருத்தர் தான். அது விஷயம் லாரன்ஸ் அவர்கள்கிட்ட இருக்கிற இந்த கிரிஞ்சு ஆக்டிங்கு, இந்த சந்திரமுகி டூவாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்து ருத்ரன் படமாக இருக்கட்டும், முனி சீரீஸு, மொட்டை சிவா கிட்ட சிவா, இந்த எல்லா படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஓவராக எக்ஸைட் ஆனால் ஒரு மாதிரி பண்ணுவான் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே பண்ணுறது ரொம்ப அந்த குழந்தை மாதிரியே நடிக்கிறது, இதெல்லாம் பார்த்தாலே அப்படியே பத்திட்டு வருதுங்க நம்மளுக்கு. அவ்வளோ ஆத்திரமா, தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க லாரன்ஸ் அவர்களே, இதை மாற்றிக்கோங்க. ஏன்னா ஒரு கதை என்ன டிமாண்ட் பண்ணுது, அந்த கதையில் வர அந்த கதாபாத்திரம் என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற விஷயங்களை பண்ணாலே போதும். இந்த கிரிஞ்சித்தனமான ஆக்டிங்கெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க, அது உங்களுக்கும் நல்லதில்லை, அதை பார்க்குற எங்களுக்கும் நல்லதில்லை. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு படம் பயங்கரமான ஹிட் ஆச்சுன்னா அந்த படத்துடைய கதையை டிமாண்ட் பண்ணும், இந்த படத்துக்கு கண்டிப்பாக பார்ட் டூ தேவை அப்படின்ட்டு. அப்படி டிமாண்ட் பண்ணி எடுக்கப்பட்ட பார்ட் டூ படங்கள் தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு பாகுபலி ஆகட்டும், கேஜிஎஃப் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே அடுத்த பார்ட் வந்து டிமாண்டு. ஆனால் இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு படம் ஓரளவுக்கு ஹிட் ஆனாலே அடுத்த பார்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அது எதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காசு பார்க்கறது தான். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு, ஒரு வேல்யூ கிரியேட் ஆயிடுச்சு, அதை வச்சு நம்ம கல்லாக கட்டிடணும் செகண்ட் பார்ட் எடுத்து அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் பண்ணுறாங்களே தவிர டிமாண்ட்லலாம் யாருமே இங்கே படம் எடுக்கிறது இல்லை. நடிகர்த்திலகம் சிவாஜி அவர்களுடைய ஒரு பாட்டு ஒன்று வரும், கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டின்ட்டு. அந்த பாட்டில் வர வரிகள் மாதிரி தான் சந்திரமுகி டூவை பி வாசு அவர்கள் பண்ணி வச்சிருக்காரு. என்ன தான் மணிச்சித்திரத்தால் படத்தை தழுவி இந்த சந்திரமுகி படத்தை அவர் எடுத்திருந்தாலுமே சந்திரமுகி அப்படிங்கிறது ஒரு பிராண்டு, ஒரு கிளாசிக் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு படத்தை இனிமேல் யாராலும் எடுக்க முடியுமா அப்படின்ட்டு. ஏன் எடுக்க முடியாது, நானே பார்ட் டூ எடுக்கிறேன் பாருன்ட்டு அந்த படத்துடைய பேரையே கெடுத்து அந்த படத்தை வெட்டி கொண்டு புதைச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். பார்ட் டூ எடுக்கிறேங்கிற பேரில் பிவாஸ்ட்டை கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி படத்தை யாராவது எடுக்க முடியுமா, ஏன் எடுக்க முடியாது, நான் எடுக்கிறேன் தோத்துட்டாருல, இப்போ ஏன் சார் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன், நானே நினைச்சாலும் இனி எடுக்க முடியாது, அதை உணர்த்துறதுக்காகத்தான் இந்த படத்தை எடுத்து நாசமாக்கி காட்டினேன். இந்த சந்திரமுகி ஒன் பார்த்தீங்கன்னா ரெப்பட்டிட்டிவ் ஆடியன்ஸ், அதை நம்ம இப்போ பார்த்தா கூட நமக்கு போர் அடிக்காது, திருப்பி 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 பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு மேஜிக் ஒன் கிரியேட் பண்ணிச்சு, டூ கிரியேட் பண்ண மேஜிக் வந்து கொஞ்சம் வித்தியாசமான மேஜிக் பட் கிரியேட் பண்ணிச்சு. எத்தனை தடவை வேணாலும் சலிக்காமல் ரோஸ்ட் பண்ணலாம், அதுதான் இது கிரியேட் பண்ண மேஜிக். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன், டேக் கேர், பை.